வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்துபுந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். நெல்லை சந்திப்பு அருள்மிகு பாளையம் சாலைக்குமார சுவாமி திருக்கோவிலின் கந்தசஷ்டி திருவிழாவின் ஐந்தாம் திருநாள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு அருள்மிகு பாளையம் சாலைக்குமார சுவாமி திருக்கோவிலின் கந்தசஷ்டி திருவிழாவின் ஐந்தாம் திருநாள் யாகசாலை பூஜை, சிறப்பு அபிஷேக தீபாராதனை, சுவாமி உள்சுற்று வீதிவலம் அலங்கார தீபாராதனையோடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மாலையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் தலபுராண செல்வர் புலவர் கந்தகுமார் வழங்கிய சொற்பொழிவு நடைபெற்றது. கடைசியாக மரப்பாடு என்ற ஒரு இடம், திருச்செந்தூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் மரப்பாடு என்பது அந்த காலத்து பெயர். அங்க பெரிய மாமரத்தோப்பு, அந்த மாமரத்தோப்புல மாமரத்தோட மாமரமாக போய் நின்று விட்டான் சூரபதுமன். ஏற்கனவே முருகப்பெருமான், அதனைத் தொடர்ந்து உமா உலகநாதன் நிகழ்த்திய சொற்பொழிவும் நடைபெற்றது. வீரபாகு தேவர் சுப்பிரமணிய பெருமானுக்காக சூரபதுமரிடம் தூது போறார். அப்படி தூது போதும்போது அவர் சொல்றாரு, நீ ஒழுங்கா சொன்னதை கேளுப்பா, உனக்கு வரம் கொடுத்தவர் அவருப்பான்னு சொல்றாரு. இவன் கேட்க மாட்டேங்கான். ஈசனே அவன் நாடலால் மதலையாகி நன்கான். மேலும் திருக்குறள் ரா முருகன் வழங்கிய சொற்பொழிவும் நடைபெற்றது. அதைத்தான் இன்னொரு பாடலிலே சொல்கிறார், இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் என்று சொல்கிறார். இன்பத்தை பற்றியே அதிகமாக சிந்திக்காதவன் எப்போதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையினுடைய பாதையை அமைத்து கொண்டு அதிலேயே திளைத்து கொண்டிருக்காமல். அதனைத் தொடர்ந்து தலபுராண செல்வர் புலவர் கந்தகுமார் தலைமையில் மனிதனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருவது இலக்கிய இன்பமா இசை இன்பமா என்ற ஆன்மீக சுழலும் சொல்லரங்கமும் நடைபெற்றது. அதாவது சுவாதிஸ்தானம் என்று சொல்ல, அதாவது மூலாதாரம் என்று சொல்லப்படுவது திருப்பரங்குன்றம் என்று சொல்வார்கள். திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளிலே திருப்பரங்குன்றம் மூலாதாரமாக நம்முடைய உடலிலே சொல்லப்படுகிறது. அதே போல சுவாதிஷ்டானம் என்பது திருச்செந்தூர். அப்பா அம்மாவை மரியாதையை கொடுத்து வளர்க்குறாங்களா? நம்ம பிள்ளை எப்படி வளர்க்குறான்? அடித்து வளர்க்குறான். ஆனால் இவன் எப்படி வளர்ப்பத்துமா? ஏலை உங்கள் அப்பனை மாதிரி திரு திருன்னு முழிக்காதல்ல பிள்ளையே. நம்மளை சாடை காட்டி பிள்ளையை ஏசுறது. அது மட்டும் இல்லை, மாமனார் பேரை மாமியார் பேர் தான் வச்சுருப்பாங்க பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு. அவங்கள ஏசுகிற மாதிரி நசமாக போகிறேன். முதல்ல என்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை, என்னைக்கு செவ்வாய்க்கிழமை, என்னைக்கு பிரதோஷம் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. முதல் நாளே அந்த மனைவி சொல்லுவாள், ஏங்க நாளைக்கு கடைசி வெள்ளி, இங்கே தயவுசெய்து அசைவம்லாம் கட்டுறாதீங்க. எல்லாம் போட்டி, எது எடுத்தாலும் போட்டி. அடுத்த வீட்டில் என்ன வாங்கியிருக்காங்களோ அது அப்படியே நம்ம வீட்டில் இருக்கணும். அப்பத்தில் இருக்கக்கூடிய போதே பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள், மகா முனிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பெரிய பெரிய வேத விற்பனர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அன்னை வளர்க்குறதுன்னா குழந்தை பிறந்தவொன்னு வளர்க்கறது அல்ல, கருவில் இருக்கிற போதே அந்த குழந்தைய வளர்க்குற தாய். சென்ற முகம் பார்வதி தாய்மடியில்
குரும் பாலகன் போன்ற முகம் கார்த்திகை கண்ணியலீன்ற முகம் தேவை கட்டுமான பணிக்கு ஆட்கள் தேவை வீட்டு வேலைக்கு இருப்பாளரும் தேவை ஓட்டுநர்கள் தேவை உடனடியாக தொடர்பு கொள்ள 9543806577 மற்றும் 9597861267 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.